பாரிஸில் பதற்றத்தை ஏற்படுத்திய நபர் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல். பாரிஸின் கார்துனூட் ரயில் நிலையத்தில் நேற்று காலை பயணிகள் 6 பேரை மூர்க்கத்தனமாக கத்தியால் வெட்டி காயப்படுத்திய நபர் லிபியா நாட்டைச் சேர்ந்தவர் என்று தெரிய வருகிறது. எவ்வித அடையாள ஆவணங்களுமின்றி 3 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்சுக்கு வருகை தந்த அவர் ஓர் அல்ஜீரிய பிரஜை என்று தன்னை பதிவு செய்திருந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பாரிஸின் புறநகர் பகுதியான செயின்ட் சென்டெனியில் வசித்து வந்த 30 வயதான அந்த நபர் ஏற்கனவே திருட்டு போன்ற குற்றச் செயல்களுக்காக பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டவர் என்றும், அவருக்கு எதிராக நாட்டு எல்லையை விட்டு வெளியேறும் கட்டாய நாடுகடத்தல் உத்தரவு கடந்த ஆண்டு கோடைகால பகுதியில் விடுக்கப்பட்டிருந்தது என்ற தகவலையும் போலீஸ் வட்டாரங்களை ஆதாரம் காட்டி AFP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிபியாவில் காணப்படுகின்ற அரசியல் குழப்ப நிலை காரணமாக நாடுகடத்தல் உத்தரவின் கீழ் உள்ள லிபிய பிரஜைகளை அங்கு திருப்பி அனுப்பும் வழிமுறைகளை சரிவர மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. இதனால் பிரான்ஸ் அதிகாரிகள் நாடுகடத்தலை இடைநிறுத்தி வைத்துள்ளனர். அந்த நிலையிலேயே அவர் குற்றச் செயலில் ஈடுபட்டிருக்கின்றார். உள்துறை அமைச்சர் ஜெரால் டாமனா நேற்று அமைச்சர் அதிகாரிகள் சகிதம் கார்துனூட் ரயில் நிலைய பகுதிக்கு சென்றிருந்தார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாக்குதலாளி தொடர்பான தகவல்களை வெளியிட்டார். நாடுகடத்தல் உத்தரவின் கீழ் உள்ள வெளிநாட்டவர்கள் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் நாட்டில் அடிக்கடி இடம்பெறுவதால் எதிர்க்கட்சிகள் அரசின் குடியேற்ற கொள்கையை கடுமையாக சாடி வருகின்றன.